ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரோக்ரேஜ் இல்லாமல் வீடு வாங்கணுமா, டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2BHK வில்லாவோட ஒரு ப்ளசண்ட்டான எலிவேஷனை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற மெஜாரிட்டியான மக்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு சூப்பரான லொக்கேஷன். நிறைய மக்கள் வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா புது புது வீடுகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சென்னை சென்ட்ரலுக்கு இங்கேருந்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரயில்வே ஃபெசிலிட்டி இருக்குது. அப்படி ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். வாங்க, இந்து காலேஜில் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இது இல்லாமல் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், சரௌண்டிங்கில் ஜெயா ஸ்கூல், இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. பட்டாவிரம் ஐடி காரிடர் கிட்டத்தட்ட வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்க, வீடியோவில் பாருங்கள். ஒன்ஸ் வந்து இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓஎம்ஆர் மாதிரி ஒரு ப்ரைமான லொக்கேஷனாக இது மாறிடும். ஸோ இப்போவே வந்து இங்கே வில்லாஸ் வாங்கிறது ஒரு சூப்பரான மூவ். அவுட்டர் ரிங்கோட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். அவுட்டர் ரிங்கோட பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்குளத்தூரில் இருந்து மணலி வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோடு இது. சாரி, வண்டலூர்லேருந்து கொடி அண்ட் திருநூர், அதுக்கப்புறம் வேப்பம்பட்டுங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான லொக்கேஷன், நிறைய புது வீடுகள், நியூ கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய நல்ல லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சென்ட்ரலுக்கு ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆவடி மாநகராட்சி ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆட் அண்ட் அட்வான்டேஜாக இந்த ரூட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் பாருங்கள், போகிற வழியிலேயே பாருங்கள், ரொம்பவே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்ரீராம் பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 7 minutes ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு மெட் ப்ளஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சிஐபி பேங்க், ஏடிஎம் எல்லாமே இருக்குங்க பக்கத்துலேயே. நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2BHK வில்லாவோட ஒரு ப்ளசண்ட்டான எலிவேஷனை தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு புது வீடு, ஒரு சூப்பரான கம்யூனிட்டி, ரோட் வித்தே வந்து பார்த்திங்கன்னா 24 feet ஃப்ரண்டேஜுங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 1000 square feet, பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 961 square feet. இந்த வீட்டோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 20x50 சைஸில் ரொம்பவே ஸ்கொயராக பக்காவாக இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக அழகாக கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இது கார்னர் ஃப்ளாட். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க செட்பேக் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் கார்னர் ஃப்ளாட்டு, ஸோ உங்களுக்கு ரோட் சைடு வந்துடுது. அண்ட் மற்ற 3 sides வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வென்டிலேஷன், வெளிச்சம் ரொம்பவே நல்லா வருதுங்க. வெளியே ஒரு பெரிய கிரில் கேட் போட்டிருக்கிறாங்க. அண்ட் அந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால் டைல், ஃப்ளோர் டைல் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கார், 2 bikes தாராளமாகவே நிறுத்திக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஊஞ்சல் போடுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் வெளியே ஒரு ஊஞ்சல் ஒன்று அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கே இந்த பார்க்கிங் ஏரியா ஒர்த்தாக இருக்கும். இந்த டைல் கலரும் ப்ளஸ் இந்த ரூம் கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சம்ப் போட்டிருக்கிறாங்க ஒரு 3000 liters. அது மட்டும் இல்லாமல் ஒரு 120 liters வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கிறாங்க. மோட்டரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போர் ரெடியாக இருக்குது யூஸிங் ஸ்டேஜில். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ட்ரிங்கிங் வாட்டருக்கான அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இங்கே வந்த அப்புறம் அப்ளை பண்ணி அதுவும் வாங்கிக்கலாம். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஏரியாவுக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேப் வந்து ஒரு 0.1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கார் ஏதாவது வாஷ் பண்ணணும், பைக் வாஷ் பண்ணணும்னா இங்கேயே வந்து அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே வந்து இந்த விஷயம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில். இது நிலவாசப்படி, இது வந்து வடக்க பார்த்து தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து லிவிங் கம் டைனிங் ஏரியா வருது.
இங்கே லிவிங் ரூம் டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, வித் லைட்டிங்கோடவே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக அழகாக இருக்குங்க. இங்கே லிவிங் ஏரியாவில் அழகான ஒரு ஷெல்ஃப் கிழக்க பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டோர் எல்லாமே போட்டு ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பூஜா யூனிட்டை. இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் இருக்கிறோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்பு ஷெல்ஃப் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசிக்கு தனியாக வந்து போர்ட் கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட்டுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே லிவிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறோம். இந்த பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஷெல்ஃபு லேப்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. டோர் எல்லாமே ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு குழா செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ஹாட் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து சம் வாட்டருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக குழாயெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இப்போ நம்ம கிச்சன் ரூமில் இருக்கிறோம். இது ஒரு அழகான செமி மாடுலர் கிச்சன். குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசுப்படி ரொம்பவே சரியாக கிழக்கு பார்த்தபடி இந்த கேஸ் ஸ்டவ் அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் அக்னி முனையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிளேட்ஸ் கட்லரிஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக ட்ரேஸுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்பாட்ஸ் எல்லாமே பிரித்து டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த ட்ரேஸ் ஷெல்ஃப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு.
வெளியே படிக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, இந்தியன் டாய்லெட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டில். மேலே மொட்டை மாட்டிக்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள் வந்து வெளியே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ரெய்னி டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுகள் அது நினையாது, வெயில் டைம்லேயும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் இந்த இடம். அண்ட் இந்த படிக்கட்டுகள் சைடில் கைப்பிடி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஸ்எஸ்ஸை தான் போட்டிருக்கிறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இன்னொரு ஒரு குறிப்பான விஷயம் எல்லா வீடுகளும் சொல்கிறது தான், வெளியே படிக்கட்டுகள் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நம்ம மேலே ஒரு போர்ஷன் கட்டி ரெண்டல் இன்கம் பெனிஃபிட்டும் வந்து இந்த வீட்டு மூலமா நம்ம அடையலாம். மேலே மொட்டை மாடியில் தாங்க இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் கோடிங் டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் ரொம்ப முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்னது தாங்க, ரெண்டு டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி எந்த புது வீட்லேயுமே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பில்டர் சேல் பண்ணுற வீட்டில் இந்த விஷயம் பண்ண மாட்டாங்க, இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின கூடுதல் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நாங்கள் போடுற எல்லா டிஸ்க்ளைமரையும் படிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு தேடுற யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.